ஐயா வணக்கங்கய்யா ஆ வணக்கம் மரியப்பன் நான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க தொடருனுடைய தலைப்பு வந்து ஐந்து நிமிடத்தில் ஆன்ம ஞானம் ஃபைவ் மினிட்ஸ் டூ சும்மா சுமாயிரு தொடர் நானற்ற தியானம் ஜஸ்ட் பி சீரீஸ் ஐஎம் லெஸ் மெடிடேஷன் இப்போ போகிற இப்போ பார்க்க போகிற பாகத்தினுடைய பத்தொன்பதாவது பாகம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஐயா இந்த பத்தொன்பதாவது பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க சாதாரணமாக நம்ம இந்த மாதிரியான ஆன்ம பொருள்ன்ற ஒன்று இல்லவே இல்லாத உலகத்தில் இது நாள் வரைக்கும் நம்ம வசித்து வந்திருப்போம் அப்போ என்ன நினச்சிருப்போம் நானுன்னு சொன்னால் வந்து இவ்வளோ டீப்பாக இதுக்குள்ளே வந்து எண்ணங்கள்லாம் இருக்குது உணர்ச்சிகள்லாம் இருக்குது பாவங்கள்லாம் இருக்குது தனியாக ஒதுங்கின வாசனைகள்னு சொல்லப்படுற பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் குவான்டம் ஃபீல்டுலலாம் இருக்குது இப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க இப்போ எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படியோ வந்து பாக்கியம் பண்ணதுனால உங்கள் காதல் இதெல்லாம் விழுந்திருக்கு இப்படி விழும்பொழுது இது நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தது என்ன அந்த தேகத்தையே உங்களோடு உங்களுடைய உடலையே பௌதீக உடலையே சரீரத்தையே உண்மையென நம்பி அதை வந்து அழகுள்ளதாகவும் பெருமைக்குரியதாகவும் அப்புறம் அதில் நீங்கள் பண்ணுற பலவிதமான உடல் எக்ஸசைஸ்கள் அப்புறம் வந்து யோகாசனங்கள் எல்லாமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உடலினுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் புத்தியில் வந்து ஈகோ தடிச்சு கிடக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மலர் வந்து தான் அழகாக இருக்கோன்னே அதுக்கு தெரியாது ஒரு ரோஜா பூ தான் அழகாக இருக்கும்னு தெரியாது ஒரு மல்லிகைப்பூக்கு தான் அழகாக இருக்கும்னு தெரியாது தான் தா ஒரு தாமரைக்கு அழகாக இருக்கும்னு தெரியாது இது எல்லாம் நம்ம மனத்தில் தான் இருக்குது அதே போல் வேறு எந்த காட்டுப்பூ கூட சொல்கிறேன் குரோட்டன்ஸில் வர பூக்கள் கூட சொல்கிறேன் இப்படி வந்து அழகோ அழகின்மையோ எல்லாமுமே மனித மனங்களில் ஏற்படுத்திட்டு இருக்கிற கான் கா கான்செப்ட்ஸை தவிர அங்கே கிடையாது இப்போ நம்ம உடல் மாத்திரம் என்ன ஆனால் நம்மளுக்கு எல்லோருக்கும் போதை ஏறி இருக்கு நம்ம உடலை பற்றியே ஒரு ஒரு பெருமை அழகாக இருக்கிறதுனால பெருமை ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பெருமை எக்ஸசைஸ்டு பாடி இருக்கிறதுனால ஈகோ தடிச்சு வளர்ந்து அது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு யானையை வந்து எப்படி ஒரு சங்கிலி கட்டினா மாதிரி ஒரு பாவத்தில் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக சங்கிலி வந்து எங்கேயுமே மாட்டி வச்சிருக்க மாட்டாங்க வெறும் காலில் தான் சுத்தி இருப்பாங்க ஆனால் அது புத்தியில் ஏற்றியிருப்பாங்க சங்கிலி போட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதே இடத்துல நிற்கும் எங்கேயும் கட்டலை அந்த இணைக்கலை அந்த சங்கிலியினுடைய முனைய ஒன்னு ஒரு சைட வந்து காலு கட்டியிருக்காங்க இன்னொரு இடத்த வந்து எங்கேயும் இணைக்கல அதை இழுத்துக்கிட்டே போகலாம் அது இருக்கிற வெயிட்டுக்கும் பலத்துக்கும் அந்த சங்கிலி ஒரு பொருட்டையில் அது மட்டும் நடந்து போகலாம் ஆனா அதுக்கு புத்தியில ஏத்திட்டாங்க இந்த மாதிரி இந்த அழகு வந்து நம்மள வந்து நான் அழகாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்கு சூப்பர் ஃபிசிக் பாடி ஃபிகர் அப்படி எல்லாம் பெண்ணும் ஆணும் நினைக்கிறது வந்து அது வந்து அனாவசியமாக அந்த புத்திக்கு செருக்கு ஏறி அகந்தியை தடிமன் படுத்தி வச்சுருக்கேன் இதோட வந்து நீங்கள் என்னென்ன இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் மனம்ன்றதை கம்ப்ளீட்டாக உரித்து பார்க்குறோம் ஏன்னா மனம்னு ஒரு பொருள் இல்லைப்பா அதுதான்ப்பா நம்மளுடைய பௌதீக உயிராகவும் பிரபஞ்சமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அதே நம்ம உரித்து பார்க்கும் பொழுது இந்த ஆரோக்கியத்தில் பெருமை காண்பதும் உடல் ஃபிகரில் பெருமை காண்பதும் அப்புறம் அதில் இருக்கிற அழகில் வந்து பெருமை காண்பதும் புத்திக்கு ஏறித்தனா யானைக்கு சங்கிலியை பிணைச்சா மாதிரி ஏற்பட்ட ஒரு தான் அது அது இல்லாமல் வாழ்ந்து பாருங்க இன்னும் நிஜமாகவே உங்களுடைய அழகு வந்து எல்லோருடைய பார்வைக்கும் கூடும் அப்புறம் வந்து புத்தியில் இருக்கிற இது குறைஞ்சதுனாலே அந்த செல்ஃப் சென்டர்டு ஆக்டிவிட்டி வந்து நல்லா தளரும் அதனால என்ன ஆகும் நல்ல பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்மராக இருப்பீங்க நூறு பேருக்கு உதவியா இருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து சுயநலம் குறையதுனால என்ன ஆகும் பொது நலத்துக்கு நன்மை எல்லாருக்கும் உங்களால நல்லது நடக்கும் இந்த பெருமை மாத்திரம் உடல் பெருமை ஆரோக்கிய பெருமை அழகு பெருமை ஸ்ட்ரக்சர் உடம்புனுடைய ஸ்ட்ரக்சர் பெருமை அது இதுன்னு இல்லாம வயது பெருமை அப்படின்றதெல்லாம் தூக்குங்க அதெல்லாம் கவனிக்கணும் தான் இந்த பண்ண போற அஞ்சு நிமிஷம் தியானத்துலே நீங்க வந்து அந்த ஃபிகரை கடந்து உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை கடந்து உடம்புக்குள்ளேயே நீங்க தியானம் பண்ணாதவராக அந்த அளவுக்கு கடந்து பாருங்க அற்புதமான ரிலீஃப் கிடைக்கும் டோட்டலா ஓவராலா நீங்களுடைய முன்னேற்றம் வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸுக்கு நோக்கி போகும் ஏன்னா ஆன்ம உணர்வுக்கு அந்நியமா எந்த அழகும் கிடையாது சக்தியும் கிடையாது அதுல மிளிர ஆரம்பிங்க அப்புறம் வந்து பிரபஞ்சத்துக்கே நன்மை உங்களுக்கு நன்மை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது உங்கள் ஆரம்பித்து பிரபஞ்சத்திற்கே பெரிய பேரு நன்மை இந்த தியானத்தை தான் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த தியானமாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க அடுத்த ஒரு நானற்று தியானத்தில் சந்திப்போம் நல்லதுங்க ஐயா